ஆப்வியஸாக ஒர்த்து தான். நீங்கள் கண்டிப்பாக வீக்கெண்டில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். ஆ, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே போர் இல்லாமல் போகுது. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் படத்தில் இருக்கனால நல்லாவே போகுது. படத்தோட த்ரில் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படி தான் சீன் வருதே தவிர ஒரு ஒரு இதில் போரிங்கே ஃபீல் பண்ணலை. போராகவும் எந்த இடத்துல தோணலை. இது சப்ஜெக்ட் வந்து எடுக்கிறது யாரும் டேரக்ட் கிடையாது. இப்போ வந்து இந்த டேரக்ட் வந்திருக்கணும். தேங்க்ஸ் டு டேரக்டர் பெருமாளுதர் சார் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபர்தர் ஃபிலிம். இது வந்து பல்லவ அண்ட பல்லவ கால சப்ஜெக்ட் அப்படி தான் சொல்ல வராங்க. நம்ம பாகுபலிலாம் பார்க்குறோம், பார்க்கும்போது இது மாதிரி படம் நிறைய வராது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் பெரிய பெரிய பட்ஜெட் படம். இந்த சின்ன பட்ஜெட்லையும் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு ஒரு டீமுக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல. இது மாதிரி பல்லவர் வாழ்ந்த பாண்டவர் பல்லவர் இதெல்லாம் இருக்காங்க. இதில் வந்து பல்லவர் காலத்து ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு பெருமாள் வர்தன் சார் அண்ட் டீம். படம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ப்ரோ. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஸோ கண்டிப்பாக கிட்ஸ் கூட்டிகிட்டு வந்து வாட்ச் பண்ணலாம். நாலேஜபிளாக இருந்தது. இந்தியன் ஹிஸ்ட்ரி மெயினாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி எஜுகேட்டபிள். இல்லை, லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் எனக்கு எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். எங்கேயாவது சின்ன தப்பு பண்ணாலுமே அது ரொம்ப பெருசாக தெரியும். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சாங்ஸ் நல்லா இருக்காங்க. இதில் வந்து சாங்ஸ் வந்து போன மாதிரி தெரியல. மெலோடியும் இருக்குது. ஒரு அந்த அந்த கேப்பில் ஒரு ரொமான்ஸ் வச்சிருக்காரு பாருங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஒரு த்ரில்லிங்காக போகிறதுல ஒரு ரொமான்ஸ் அப்படின் போது ஒரு சாங் ரொம்பவே நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அவங்களோட இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்களுமே ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட சீரியல் ஆக்டிங்க்கும் எதுக்குமே நிறைய மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. நியூ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட டேலண்ட்டை நல்லா ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்தர் மூவிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அவங்களுக்கு. ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லக்கூட இன்னும் கொஞ்சம் அங்கே கேமரா கொஞ்சம் பிரைட்டாக பண்ணியிருக்கலாமோ, கேமரா டெக்னிக்கல் சைடில் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாமோ, சிஜி ஒர்க் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. நல்லாயிருக்கு. ஃபேமிலி ஆப்வியஸாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இது பிடிக்கும். அண்ட் குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கதை எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கனால அவங்களுக்கு இது ஆப்வியஸாக பிடிக்கும். படம் வந்து செலவு வந்து மோஸ்ட்லி செலவை பற்றி எங்கேயுமே ரிவ்யூ கொடுத்ததில்லை. செலவை வந்து கடத்தி வச்சுருக்காங்க. அதுக்காண்டி செலவை பேஸ் பண்ணி தான் ஃபுல் மூவியே. ஆ, ஆப்வியஸாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவிக்கு மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க அந்த இதில் இந்த அந்த இதில் பார்க்கும்போது இந்த மூவியில் அது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. எண்ட் பிஜிஎம் வந்துட்டு இட் வாஸ் வெரி நைஸ். கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. ஆ, படம் ஒரு அடிக்கமாக போகுது. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஹீரோ வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மூவிக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. என்ன தேவையோ என்ன ப்ரொபோர்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாகவே இருக்கும். சாங்ஸ் மோஸ்ட்லி நான் அவ்வளோ சாங்ஸ் வந்து கேட்கல. பட் வந்து ஃபுல்லாகவே மூவி வந்து செலப் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஹீரோ கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. அவ இந்த டிகிலா பண்ணுறதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. அவர் கண்டுபிடிக்கிறாரு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிக்கிறாரு. அது ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஹீரோ கேரக்டர் வந்து நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம மறைஞ்சி போன ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து காமெடி லவ்ஸ் இந்த மாதிரி வருது இல்லையா, இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மறைஞ்சி போன இதை வந்து இப்போ புதுசாக வந்து எடுத்துக்கிறதுனால எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல படமாக இது ஒரு வாய்ப்பு. இது இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த வருஷத்தில் ஒரு ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும். ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இப்போ வந்திருக்க படங்கள் எல்லாத்த விட இது வந்து சஸ்பென்ஸாக போகுது. அடுத்தடுத்து என்ன என்னன்ற மாதிரி ஒரு சில திருட்டு இந்த மாதிரியெல்லாம் எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் ரொம்ப அமைதியாக பார்க்குறாங்க. இது காமெடி கொஞ்சம் இருந்தாலுமே கூட அதையும் தாண்டி படத்தை நிறைய பார்க்குறாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சி கோட்டையில் சுற்றி இப்படி ஒரு ஒரு விஷயம் இருக்குன்றதே இந்த படத்தை பார்த்தா தெரியுது. அந்த மன்னர் பேர் ஒரு மறந்துட்டேன். அந்த வாளுகள்லாம் அந்த மேட்டர்லாம் நல்லாயிருக்கு. ஒரு வாளு ஒன்று வச்சுருக்கு, அது உண்மையிலே உண்மைன்றாங்க. அந்த விஷயமும் நல்லாயிருக்கு. படம் எக்ஸாக்டாக சூப்பராக இருக்கு. படம் இப்போ ஏன் ஓப்பனிங்லேருந்து லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் போர் அடிக்காமல் போயிட்டு. காமெடின்றதில் ஒன்றும் சொல்ல முடியாது, காமெடியெல்லாம் கிடையாது. ஆனால் கதையாக நல்லாயிருக்கு. எந்த மைண்ட் செட் இல்லாமல் வந்தால் போதும், போகும்போது சந்தோஷமாக போவாங்க. படமாக பார்க்க வந்தால் போதும், போகும்போது சந்தோஷமாக போவாங்க.